வணக்கம் நண்பர்களே, தங்க தமிழச்சியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது யமதர்மன் தன்னுடைய அழகிய உருவத்தை இழக்கிறதுக்கு காரணமான கடவுள் பார்த்திங்கன்னா சிவபெருமான். அது என்ன காரணம் என்பதை தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்து புராணங்களின்படி மரணத்தின் கடவுள் யமதர்மன் ஆவார். இவரின் பணியே பூமியில் இறந்தவர்களை மேலோகத்திற்கு அழைத்து சென்று அவர்களின் பாவம் மற்றும் புண்ணிய கணக்குகளின்படி அவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா என்பதை முடிவு செய்வதுதான். இதற்கு அவருக்கு உதவி புரிபவர் சித்திரகுப்தன் ஆவார். கதைகளிலும் சரி திரைப்படங்களிலும் சரி, யமதர்மனை கருப்பாக மிகவும் பயங்கரமாக இருக்கும்படியும் எருமை மாட்டை வாகனமாய் வைத்து கொண்டு அவர் மனிதர்களின் உயிரை பாசக்கயிறு கொண்டு பறித்து செல்வது போல கூறப்பட்டிருக்கும். எத்தனையோ வாகனங்கள் இருந்தும் யமதர்மன் ஏன் எருமை மாட்டை வாகனமாய் வைத்திருக்கிறார் என்று யோசித்துள்ளீர்களா? ஏனெனில் அதற்கு பின் ஈசனின் கோபமும் விஷ்ணுவின் வரமும் உள்ளது. அது என்னென்னு தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க காரணம் என்னன்னு பார்க்கலாம். அழகான யமதர்மன். யமதர்மன் மரணத்தின் கடவுளாய் இருந்தாலும் அவரும் ஒரு தேவர்தான். எனவே தேவர்களுக்கே உரிய அழகும் வசீகரமும் அவரிடம் இருந்தது. சொல்லப்போனால் சற்று அதிகமாகவே இருந்தது. அதை வைத்து தேவலோக கன்னிகளையும் பூலோக பெண்களையும் எளிதில் கவர்ந்து விடுவார். இது மற்ற தேவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. காலப்போக்கில் யமதர்மன் தன்னுடைய கடமையையே மறந்துவிட்டு எந்நேரமும் பெண்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதிலேயே காலத்தை கடத்த தொடங்கினார். தர்மம் தவறிய யமதர்மன். தன் அழகின் மீதும் வசீகரத்தின் மீதும் கர்வம் கொண்ட யமதர்மன் தன் பணியை செய்வதை நிறுத்திவிட்டு பெண்களுடன் நேரத்தை போக்கினார். இதனால் பூமியில் யாரும் இறக்காமல் வாழ்ந்து வந்தனர். யமதர்மனின் செயல் கண்டு கோபம் கொண்ட பூமாதேவி சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார். சிவபெருமான் யமதர்மனை கைலாயம் வரும்படி உத்தரவிட்டார். சிவபெருமானும் யமதர்மனும் கைலாயம் வந்த யமனிடம், யமதர்மரே, உன்னை பார்த்து பூமியில் யாரும் பயப்படுவது போல தெரியவில்லையே என்று சிவபெருமான் கூறினார். அதற்கு யமதர்மனோ, ஆம் பிரபு என்று பதிலளித்தார். தேவ கன்னிகள் உன்னிடம் பழகவே அதிகம் ஆசைப்படுகிறார்களே, ஏன் என்று சிவபெருமான் கேட்க, எனக்கு தெரியவில்லை பிரபு, அந்த பெண்கள் தான் விரும்புகிறார்கள் என்று கூறினார் யமன். சிவபெருமான் நன்கு அறிவார் யமதர்மன் அனைவரையும் கவர காரணம் அவரின் வசீகரமான தோற்றம்தான் என்று. உன்னுடைய முகத்தை தண்ணீரில் பார் என்று கூறிவிட்டு ஈசன் அங்கிருந்து நகர, அங்கே பயங்கரமான முகம் ஒன்று யமதர்மனை முறைத்தது. அதிர்ச்சியடைந்த யமன் சிவனிடம், ஈசனே, என்னை ஒரு பயங்கர உருவம் தண்ணீரில் முறைக்கிறது என்று கூறினார். சிவபெருமானுடைய சாபம். தண்ணீரில் தெரிந்த அந்த உருவம் பயங்கர கருப்பாக பெரிய பற்களுடன் கொம்புகளுடனும் பார்ப்பவரை பயமுறுத்தும் வண்ணம் இருந்தது. அது யார் என யமன் சிவபெருமானிடம் கேட்கும்போது சிவபெருமான் சிரித்துவிட்டு அது உனது பிம்பம்தான் என்று கூறினார். செய்வதறியாது திகைத்த யமன், ஈசனே, எனக்கு ஏன் இந்த நிலை என்று கேட்டபோது, அனைவரையும் வசீகரிக்கும் உனது அழகு போய்விட்டது. இனி மக்கள் உன்னை கண்டால் பயம் கொள்வார்கள். இனி உன் கடமையை சரியாக செய்வாய் என்று கூறினார். தன் தவறை உணர்ந்த யமன், பிரபு, நான் என் தவறை உணர்ந்துவிட்டேன், தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினார். அதற்கு சிவபெருமான் எந்த பதிலும் கூறாமல் அங்கிருந்து சென்று விட்டார். இதற்கு மேல் இங்கு இருப்பதில் பயனில்லை என்பதை உணர்ந்த யமன் கைலாயம் விட்டு நீங்கினார். பிரம்மாவும் விஷ்ணுவும் தான் பழைய உருவத்திற்கு திரும்ப உதவி கேட்க யமன் பிரம்மாவை சந்திக்க சத்தியலோகம் சென்றார். ஆனால் யமனை யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை. அதே நேரம் பிரம்மதேவனும் மனிதர்களின் தலைவிதியை ஏற்றிக்கொண்டு இருந்ததால் அங்கிருந்து கிளம்பி விஷ்ணுவை பார்க்க வைகுண்டம் சென்றார் யமன். அங்கே திருமால் தேவி லட்சுமியுடன் உலக நன்மையை பற்றி பேசி கொண்டிருக்க அவர்களை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அங்கிருந்து விலகினார் யமதர்மன். யமனின் தவம். வைகுண்டம் விட்டு கிளம்பிய யமதர்மன் பூமிக்கு சென்று அங்கே இருந்த ஓவர் மலையில் விஷ்ணுவை நோக்கி தவம் புரிய தொடங்கினார். அவரின் தவத்தில் மகிழ்ச்சியடைந்த விஷ்ணு யமன் முன்பு காட்சியளித்தார். அவரின் பாதம் தொட்டு வணங்கி, பிரபு, என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டார் யமதர்மன். விஷ்ணுவோ, யமதர்மரே, நடந்த அனைத்தையும் நான் அறிவேன். இது அனைத்திற்கும் காரணம் நீ மட்டுமே.
நீ உன் கடமையை சரியாக செய்திருந்தால் இந்நிலைமை வந்திருக்காது என்று கூறினார். என் தவறை நான் உணர்ந்து விட்டேன் பிரபு, என்னை என் பழைய உருவத்திற்கு மாற்றி விடுங்கள் என்று கேட்டார் யமன். உனது கொம்புகளை என்னால் அகற்ற இயலும், அதற்கு பதிலாக இன்று முதல் நீ எருமையை உன் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நிபந்தனை விதித்தார். யமதர்மனும் கொம்புகளுக்கு பதில் எருமையே சிறந்தது என ஒப்புக்கொண்டார். பிறகு யமதர்மன், பிரபு எனது பற்களையும் சரி செய்யுங்கள் என்று யமனிடம் கேட்டார். நீ சத்தியலோகம் வந்தும் பிரம்மதேவனை சந்திக்காமல் சென்றதால் கோபமுற்ற பிரம்மதேவன் உனது பற்கள் இப்படியே இருக்கும்படி சாபமிட்டுள்ளார். எனவே என்னால் அதனை மாற்ற இயலாது என்று திருமால் கூறினார். தன் நிலை கண்டு நொந்த யமனிடம், கவலைப்படாதே யமதர்மரே, இந்த பற்கள் உன்னை காண்பவரை பயமுறுத்தும், அது உன் கடமையை சரியாக செய்ய உனக்கு உதவும் என்று ஆறுதல் கூறினார் திருமால். யமதர்மனின் ஆசை, தன் விதியை இனி மாற்ற முடியாது என்பதை உணர்ந்த யமதர்மன் விஷ்ணுவிடம் தன்னை அவர் அருகில் வைத்தும் கொள்ளும்படி வரம் கேட்டார். விஷ்ணுவும் அதற்கு ஒப்புக்கொண்டார். திருமால் தன் மனைவி லட்சுமியுடன் தன் அழகிய உருவத்தால் பக்தர்களை கவரும் சுந்தரேச பெருமாளாக காட்சியளிக்கும் அழகர் கோவிலில் யமதர்மனும் தன் வாகனத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்து கொண்டு இருக்கிறார். யமனின் முடிவு, தான் செய்த தவறுக்கு தனக்கு இந்த தண்டனை அவசியம்தான் என்பதை உணர்ந்த யமதர்மன் இனி தன் கடமையில் இருந்து தவறாமல் இருப்பதாக சபதம் எடுத்தார். அதே சமயம் தன் வாகனமாக எருமையையும் மனமாற ஏற்றுக்கொண்டார். இதற்கு இன்னொரு காரணமும் உள்ளது. எருமை மாட்டின் வேகம் நாம் நன்கு அறிந்ததுதான். எனவே மரணம் மனிதர்களை மெதுவாகவே நெருங்கட்டும், அதற்குள் மனிதர்கள் தாங்கள் செய்த பாவங்களை சரி செய்து கொள்ளட்டும் என்று யமதர்மன் முடிவெடுத்தார். யமதர்மன் தன்னுடைய அழகிய உருவத்தை இழக்க காரணம் என்ன என்பதை இந்த பதிவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட கடமையை சரியாக நம்ம செஞ்சோன்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லாவே இருக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.